ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கொரியன் தமிழச்சி. போன எபிசோடில் ஹீரோ அவங்க அம்மா ஹீரோயின்கிட்ட இந்த வீட்டை விற்றது தெரியாமல் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோ அங்கே வந்திருக்கிறது தெரியாமல் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை பார்த்து ஷாக்காகி நிற்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வாங்க, அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட இவங்க சைன் பண்ண கான்ட்ராக்ட் எடுத்து, இந்த மாதிரி நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இதான் உங்கள் அம்மாவோட சைன், இது என்னோட சைன் காட்டுறாங்க. ஹீரோ, நீ எங்கள் அம்மாவை என்ன சொல்லி மைக்கி இந்த வீடை வாங்கின? சரி ஓகே, ஏதோ ஒன்று, நான் உனக்கு டபுளாக பே பண்ணுறேன், இந்த வீட்டை எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் முடியவே முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ மறுபடியும் கேட்காம, நான் ட்ரிபிளாக கூட பே பண்ணுறேன், என்கிட்ட இந்த வீடை திருப்பி கொடுன்னு மட்டும் கேட்குறாரு. நீங்கள் இப்போ போகலன்னா என் வீட்டில் வந்துட்டு இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கீங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுவேன், அப்புறம் நாளைக்கு ஆர்டிகல்லாம் வரும், பரவாயில்லையான்னு இவங்க மிரட்டுறாங்க. ஹீரோ சரி ஓகே ஓகே, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்க போகிறாரு. அவங்க அம்மாட்ட போய், ஏமா எனக்கு இப்படி பண்ணீங்க, அந்த வீட்டில் இருந்தது நான் தானே, என்னை கேட்காம கூட நீங்கள் எப்படி விற்றீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாரு. ஹீரோட அம்மா, நீ எங்கள் கூட இருக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன், நீ எங்கள் கூட வந்துரு, இப்போ உனக்கு இருக்க வீடு இல்லைல்ல, எங்கள் கூட வந்துரு, நம்ம அப்பா எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு சொல்கிறாங்க. ஹீரோ முடியவே முடியாது, அந்த வீட்டுக்கு மட்டும் நான் வரமாட்டேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினோட பிரசிடென்ட் இந்த மாதிரி ஹன்பிசோ கம்பெனிலேருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க, நீ தான் அந்த ரோலுக்கு வேணும்னு ரொம்பவே டெஸ்பரேட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஓகே சொல்கிற ஐடியாலே இல்லை, அவங்கள வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு லாஸ்ட்டில் ரிஜெக்ட் பண்ணி உள்ளான்னு தான் இருக்காங்க. ஹீரோ இருக்க வீடும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட ஏஜென்சி பிரசிடென்ட் கிட்டே போய் பேசிகிட்டு இருக்காரு. என்னோடய வீடும் போச்சு, எல்லாமே போச்சு, அவள் ஏன் எல்லா வீட்டையும் விட்டுட்டு என் வீட்டை போய் வாங்கணும்னு சோர்ந்து போய் உட்காந்து பேசி என்ன விஷயம் கேக்குறாரு. நீ இன்னும் ரிப்ளை பண்ணல, அந்த ரோலை நீ எடுத்துக்க போறியா இல்லையா, எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ண வைக்க போறன்னு கேக்குறாரு. இவரு ரெக்வெஸ்டா கேட்காம ரியூடா பேசுற மாதிரி இருந்தானே. ஹீரோயினுக்கு கடுப்பாயி, உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் படிச்சேன், நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நான் நடிக்க மாட்டேன், என்னைக்கு கேன்சல் ஆக போகுதுன்னு தெரியாத ஷோல நான் ஏன் நடிக்கணும், அதுவும் நான் டாப் ஆக்டர்ஸ், எனக்காக அவ்வளோ ரைட்டர்ஸ் லைன் கட்டி நிக்கிறாங்க, நான் ஏன் உங்க இதுல நடிக்க போறேன். சரி இப்போ உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிட்டு இல்ல, நீங்க இங்கிருந்து போலான்னு சொல்றாங்க. ஹீரோ தன்னோட தன்மானத்தெல்லாம் கீழே விட்டுட்டு அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி சாரி கேட்க வராரு. ஹீரோயினுக்கு கரெக்டா போன் வருது, அவங்க அம்மா இருக்கிற நர்சிங் ஹோம்ல இருந்து. உங்களை தான் அவங்க பார்க்கணுமா, வீட்டுக்கு போகணும்னு ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சீக்கிரமா இங்க கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு மைண்ட் ஃபுல்லா அப்செட் ஆகிறது. இதை பத்தி அப்புறமா பேசலாம், ஹீரோட்ட சொல்லிட்டு கார் சாவி எடுத்துட்டு வெளியில போக போறாங்க. அவங்க அந்த நேரம் ஸ்டேபிளா இல்லாததுனால ஹீரோ அந்த கார் கீயை வாங்கிட்டு, நான் கொண்டாந்து விடுறேன், எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்கன்னு அவங்க அம்மா இருக்கிற நர்சிங் ஹோமுக்கு இவரே அவங்கள கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் அங்க போனோன்னா அவங்க அம்மாக்கு எப்படியோ இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சிடறாங்க. ஹீரோ இவங்க அம்மா கூட இவங்க இருக்கிறத பார்த்துட்டு, சரி இவங்க இருக்கட்டும்னு அங்கேருந்து கிளம்பி டாக்ஸி பிடிச்சி தன்னோட புது வீட்டுக்கு போறாரு. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி இவர் தானே கொண்டாந்து விட்டார், எங்க போயிட்டாருன்னு வெளியில தேடிட்டு வந்துட்டு இங்க டாக்ஸி கூட கிடைக்காது, எப்படி போனாங்கன்னு தெரியல, பார்த்து பத்திரமா போயிட்டாங்களே யோசிச்சுட்டே போய் தூங்கிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா மறுநாள் எழுந்திரிச்சிட்டு, நீ எதுக்கு இங்க வந்த, நான் மறுபடியும் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டேனா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல, சாரின்னு சொல்றாங்க. ஹீரோயின், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பிஸிலாம் இல்ல, ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்துட்டேன், நான் நம்மளோட புது வீட்டுக்கு உங்களை வாங்கன்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ நீங்க வாங்கன்னு சொல்லுறாங்க. ஹீரோ மார்னிங் உட்காந்து ரெட் சைரன் டிராமாவுக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எழுதி என்ன பிரயோஜனம், ஓஜி ஒன் இல்லைனா இந்த டிராமாவை தான் எடுக்க முடியாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஒயிட் சூட்ல வந்த பையனோட ஞாபகம் இருக்கு. அப்போ வருது, அதை பத்தி பேசுறதுக்காக தன்னோட டாக்டரை பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாரு. அங்க அவர் போகும்போது அன்னைக்கு பார்த்த ஒயிட் சூட்ல வந்த பையன் அங்கேயும் வரான். இவரு அவனை பார்த்துட்டு, நீ அன்னைக்கு வந்தவன்தானே, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அன்னைக்கு வந்தியே அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நல்ல மெமரி இருக்கு, நல்ல ஞாபகம் வச்சிருக்க, நான் தான் அது, உன்னோட லைஃபை காப்பாத்தினது நான் தான், உன்னோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், இப்போ உனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு டைமு, அந்த டைமுக்குள்ளே நீ வாழப்பாருன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். ஹீரோ என்னடா இது, திடீர்னு காணாமல் போயிட்டான்னு தன்னோட டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவனை ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பார்த்தேன், அவன் ரியலாக இல்லை பொய்யானே எனக்கு சுத்தர புரியவே இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க டாக்டர், இது உன்னோட கற்பனையாக தான் இருக்கும், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தவங்க எல்லாருக்குமே பொதுவாக இது நடக்கிறது, சாதாரணம்தான், அதோட உன்னோட புது ஷோவில் வேற ப்ராப்ளம் நடக்குதுல்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்ந்து கூட உனக்கு இந்த மாதிரி தோணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர், இல்லை அது ரொம்பவே ரியல் மாதிரி இருந்துச்சு, பொய்ன்னு என்னால் சொல்ல முடியல, கற்பனை மாதிரியும் எனக்கு தெரில,
அப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு அவனை திருப்பியும் பார்த்தா செல்ஃபி எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோ 30 வருஷமா டாக்டரா இருக்கவங்க சொல்ற சொல்யூஷனை பாருன்னு சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பி அந்த ஆல்பம் கடையில போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் உள்ளர பிரெட் சாப்பிட்டே வராரு. அவர் சாப்பிட்றதுலேயே அந்த பிரெட் எல்லாம் கீழே துகள்கள்லாம் கொட்டுது. இவருக்கு தான் இவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கணுமே. அந்த பிரெட் சாப்பிட்றவனை பார்த்தோன்னே ஸ்பீடா ஓடி போய் அவர்கிட்டேருந்து பிரெட்டை பிடுங்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு அங்கேருந்து விரட்டி விட்டுறாரு. அப்புறம் அந்த பிரெட் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவர் உட்காந்துருக்க போது ஒரு குட்டி பொண்ணு அங்க ஆல்பம் வாங்குறதுக்காக வர, ஆனா அவ கேக்குற ஆல்பம் அவ கொண்டு வந்த காசோட கூட இருக்கு. சரின்னு ஹீரோ அந்த பாட்டை பாடிட்டே அந்த பொண்ணு ஆட சொல்றாரு. அந்த பொண்ணு கியூட்டா பாடிட்டே டான்ஸ் ஆடுது. அப்புறம் ஹீரோ அவகிட்ட இருக்கிற காசை வாங்கிட்டு அந்த ஆல்பம்ல உள்ள 1 ஜீரோவை எரேஸ் பண்ணிட்டு அந்த ஆல்பமை அவகிட்ட கொடுத்து விட்றாரு. மிச்ச காசை இவரே அங்கே வச்சிடறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அன்னைக்கு எங்கள் அம்மா ஹோம் வரைக்கும் நீங்கள் என்னை கொண்டாந்து விட்டீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி யாருனாலுமே பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ எதிர்பார்த்தது இது இல்லை. அவங்க ரோலுக்கு தான் ஓகே சொல்ல வரப்போகிறாங்களோ நினச்சிருப்பாரு. சரி நீ வேறு எதுவும் சொல்ல வரலையா அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஹீரோயின் உடனே நான் அந்த ரோலில் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவருக்கு நான் செம ஹாப்பி ஆகிடுது. ஆனால் 4 எபிசோட்குரிய ஸ்கிரிப்ட் படிச்சு பார்த்துட்டு தான் நான் ஓகேவா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நீ கை தட்ட ரெடியாரு, அப்படி அந்த ஸ்கிரிப்ட் உனக்கு பிடிக்கலன்னா நீ கையை வெட்டிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் பிரசிடென்ட் கிட்ட போய் சொல்றாரு. இந்த மாதிரி ஓஜுன்னு ஓகே சொல்லிட்டா 4 ஸ்கிரிப்டை மட்டும் கேட்டிருக்கா 1 வீக்குள்ளன்னு சொல்றாரு. அவர் பிரசிடென்ட்க்கு அதுக்கு மேல ஹாப்பி ஆயிடுது. நம்ம லைஃப் இதோட ஓவர் நினைச்சேன், இவ்வளவுதான் போலன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ எப்படியோ சாதிச்சுட்ட, இந்த டிராமாவை எப்படியாச்சும் நம்ம ஹிட் ஆக்குறோம்னு அவரோட சீஃபுக்கெல்லாம் இவர் கால் பண்ணி சொல்லிட்டு நீ இன்னும் 3 டேஸ்ல முடிச்சிருவியான்னு கேக்குறாரு. இவர் 2 டேஸ்ல முடிச்சிருவேன்னு போய் நைட் ஃபுல்லா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா மார்னிங் வரைக்கும் டைட்டில கூட எழுதி முடிக்கல. நான் வேற ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்னா என் கையை விட்டுன்னு வேற அவள்கிட்ட சொல்லிட்டேனே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவரோட அசிஸ்டன்ட் ரைட்டர் வந்துட்டு நீங்க இன்னும் டைட்டில் கூட எழுதி முடிக்கலையா, என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம், இவன் அதுக்கு மேல பேச ஆரம்பிச்சிடறான். இவர் கோவம் வந்து நீ வெளியில போ, முதல்ல வெளியில போனோம் அவனை விரட்டி விட்டுட்டு சரி இடத்த மாத்தி பார்ப்பனும், ஒரு காஃபி ஷாப்ல போய் எழுத ட்ரை பண்றாரு, அங்கேயும் எழுத முடியல. அதோட அவர் அசிஸ்டன்ட் ரைட்டர் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க பிளேஸ் மாறினதுனால கூட இருக்கலாம், நிறைய ஜீனியஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பேஸ்ல மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும், எழுத முடியும், டிராயிங் வர முடியும், அந்த மாதிரி இருக்கும், நீங்களும் ஜீனியஸ் தானே அதனால கூட இருக்கலாம்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோவும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஹீரோட பழைய வீடான ஹீரோயின் வீட்டுக்கு இப்போ கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோயின்ட்ட நாங்க இந்த மாதிரி ஒரு பொருளை தொலைச்சிட்டோம், அதை கண்டுபிடிக்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன பொருளை தொலைச்சிங்க, சரி நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்றாங்க. இவங்க இல்ல இல்ல அது ரொம்ப குட்டியா இருக்கும், உங்களால கண்டுபிடிக்க முடியாது, நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம்னு உள்ளர ஓடி போயிட்டு அசிஸ்டன்ட் ரைட்டரை ஒரு சைடு தேட விட்டுட்டு இவர் ஸ்டடி ரூமுக்குள்ள போய் தேடுற மாதிரி அங்க உட்காந்து அவரோட கம்ப்யூட்டர் எல்லாம் செட் பண்றாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்போ அங்கதான் இருக்காங்க. அவங்க அந்த அசிஸ்டன்ட் ரைட்டரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐட்லயே லவ் ஆயிடுது. ஹீரோ அந்த ஸ்டடி ரூமை நல்லா கிளீன் பண்ணிட்டு இது என்னோட ரூம் தான், என்னோட ஸ்டடி ரூம், ரொம்ப கிளீனான ரூம்னு தன்னோட மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கீபோர்டில் கையை வைக்கிறாரு. அவரோட கைகள் தானாக டைப் பண்ண ஆரம்பிச்சது. ஹீரோ அவ்வளோதான் அப்புறம்னு கதையை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு ஷூட்டிங் இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வீட்டை பார்த்துக்கோங்க, அவங்கள அனுப்பிட்டு நீங்களும் பூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டுன்னா அந்த அசிஸ்டன்ட் ரைட்டர் கிட்ட நல்லா தண்ணி போட்டு மட்டையாயிடுறாங்க. நைட் ஆயிடுது. ஹீரோயின் நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க, எங்கே இருக்க, ஏன் ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ண பண்ணுற, காலும் எடுக்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் ரைட்டர் அப்பதான் எந்திரிச்சு அந்த கால் எடுத்து பாக்குறாரு. ஹீரோயினோட ஐயோ நைட் ஆயிட்டு வந்தாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதைன்னு ஹீரோவை போயிட்டு வாங்க போலாம் அவங்க வந்துட போறாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ இன்னும் கொஞ்சம் சீன் தான் எழுதி முடிச்சிடறேன் எழுதி முடிச்சிடறேன்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்தா அவ்வளவுதான் நம்ம போயிருவோம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி வெளியில வராங்க. ஹீரோயின் கேட்டு கிட்ட வந்துட்டாங்க. அதோட வேற வழி இல்லாம போய் அவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீங்க இன்னும் போல இங்கதான் இருக்கீங்களான்னு அவங்க பக்கத்துல வராங்க. ஆல்கஹால் ஸ்மெல் தூக்குது. என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இல்ல, ஸ்கின் லோஷன் ஒன்று யூஸ் பண்ண, அதோட ஸ்மெல் ஆல்கஹால் ஸ்மெல் மாதிரியே இருக்கும், அதனாலதான் வருது போல இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. ஹீரோயின் ஏதோ சரியில்லைன்னு வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி நிறைய செப்பல்ஸ் எல்லாம் கிடக்கு. இன்னும் அவங்க போலயா, எங்க அவங்கன்னு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருக்க நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரையும் உட்கார வச்சுட்டு பேசுறாங்க. ஹீரோ உடனே இது எல்லாமே நாங்க உனக்காக தான் பண்றோம், நீ தானே ஸ்கிரிப்ட் சீக்கிரமா வேணும்னு சொன்ன, நான் ஸ்பெஷலுங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலான ஸ்பேஸ்ல மட்டும்தான் என்னால சீக்கிரமா எழுதி முடிக்க முடியும், அது இந்த ஸ்டடி ரூம் தான், அதோட இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்கு, நேரம் எழுதி முடிச்சிருப்பேன்னு இவர் சொல்றாரு. ஹீரோயின் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் எழுதி முடிக்கன்னு கேட்டு முடிக்கல. அதுக்குள்ளேயும் ஹீரோ
அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு அவர் எழுதி முடிக்கிற வரையும் கிச்சனில் வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோ எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு. இவங்க அதுக்குள்ளேயுமா எழுதி முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் நேரம் தான் ஆன மாதிரி இருக்குன்னு. ஆமாம் என்னென்னு நினச்சேன், நீ போய் படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் போய் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்க்குறாங்க. ஹீரோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அவங்க ரியாக்ஷன்லே தெரியுது அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னு. படித்து முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியில் வந்துட்டு ஸ்கிரிப்டெல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது, சீன்ஸ் எல்லாம் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது, நான் க்ரைம் த்ரில்லர் ரைட்டர், இப்படி தான் எழுத முடியும், அதோட நீ ஆக்டர், ரைட்டர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நடிக்கிறது மட்டும் தான் ஓவேலன்னு இவர் கோவமாக பேச, இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் ஃபைட்டு வந்து நானும் ஒர்க் பண்ண முடியாது உன் கூட, இவங்களும் நானும் உன் கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னு இவங்க தன்னோட ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில் ஆகிடுது. ஹீரோ இப்போ என்ன பண்ணுறது, அவகிட்ட நேற்று இனிமேல் அவள் கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அவள் உண்மையிலே அதை சீரியஸாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண மாட்டாளோன்னு அவங்களுக்கு பாத்ரூமில் உட்காந்துட்டு மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம திருப்பியும் அதை பற்றி பேசுவோம், நேற்று வந்து நான் நல்ல மூடில் இல்லை அதனால தான் அப்படி பேசிட்டேன், நீ எதுவும் நினச்சிக்காதுன்னு டைப் பண்ண ட்ரை பண்ணிட்டு, நான் இப்போ அவளுக்கு மெசேஜ் பண்ணேன்னா என்னோட மரியாதை குறைஞ்சிடுப்பேன்னு அவர் மெசேஜ் பண்ணாமல் விட்டுட்டு, இந்த ட்ராமாவை நீ மறந்துடு, நீ ஊருக்கு கிளம்பிப்போம், நானும் எங்கேயாச்சும் பிக்னிக் போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்றாரு ஹீரோ. அசிஸ்டன்ட் ரைட்டர் மறுபடியும் என்னாச்சு, நல்லா தானே போச்சு, இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வந்துட்டா நேத்து நைட் எதுவும் கேக்குறாரு. இவரு அவ்வளவுதான் இந்த டிராமா க்ளோஸ்னு அங்கேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட்ல போய் டின்னர் சாப்பிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் ரைட்டர் அவரோட பிரசிடென்ட் கிட்ட சொல்லி பிரசிடென்ட் அங்க அவரை பார்க்க வர்றாரு. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சு, நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம், உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், உனக்கு வீடு இல்லாதப்போ நான் இப்ப புதுசா வீடு வாங்கி கொடுத்து உனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்கேன், நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்னு அவரும் ஃபீல் பண்ணி கோவமா பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ என்னதான் பண்றது, இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, சரி ஓகே நம்மளோட தன்மானத்தை விட்டுட்டு நான் அவள்கிட்ட போய் பேசினாதான் சரி வரும்னு ஹீரோயினோட ஸ்கெடியூல செக் பண்ண சொல்றாரு. ஹீரோயினும் கொஞ்சம் மனசு மாதிரி அவங்களோட வீட்டுல ஹீரோவோட ஸ்கிரிப்டை எடுத்து வச்சு மறுபடியும் படிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோயினோட ஒரு டிராமா ரொம்ப ஹிட் ஆயிருக்கும், அந்த டிராமாவுக்கும் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க. அங்க ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக ஹீரோவும் கிளம்பி வந்திருப்பாரு. ஹீரோயின்ட்ட ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, உங்களோட எல்லா ரொமான்டிக் காமெடி டிராமாவுமே ஹிட் ஆச்சு, இதுவும் ரொம்பவே ஹிட் ஆயிருக்கு, அடுத்து நீங்க என்ன டிராமால நடிக்கிறதா இருக்கீங்க, ரொமான்டிக் காமெடி தானே கேட்டோன்னா அவங்களும் மண்டையாடுறாங்க. ஹீரோக்குனா இவன்னடா இப்படி சொல்லிட்டா, இவோ அப்போ அந்த ரோலுக்கு ஓகே சொல்ல மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நிற்கும் போது எல்லாரும் கூட்டமா அந்த தியேட்டருக்குள்ள போறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள இவர் மாட்டிக்கிட்டு அவரும் உள்ளர போயிடுறாரு. ஹீரோயின் அவங்க டிராமாவை பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தூக்கம் சொக்குது, நைட்டு ஃபுல்லா தூங்காம ஹீரோட ஸ்கிரிப்டை உட்காந்து படிச்சதுனால சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகும்னு அவங்க அங்க போறாங்க. ஹீரோவும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த பாத்ரூம் முன்னாடி போய் நிக்கிறாரு. ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட் அப்போ மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி கன்பீஸ் உன்னை பார்க்க வந்திருக்காராம், உன்னோட ஸ்கெடியூல்லாம் நேற்று செக் பண்ண மாதிரி கேட்டாராம், அந்த ரோலை பத்தி பேசுறதுக்காக தான் வருவார் போல இருக்குன்னு மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயின் வெளியில வராங்க. ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு நீங்க உண்மையிலே வந்துட்டீங்களா, நான் கூட பொய்யா தான் இருக்குமோன்னு நினைச்சேன், சரி அந்த ரோல் பத்தி தானே பேச வந்திருக்கீங்க, நானும் உங்கள்கிட்ட பேசணும் தான் நினைச்சேன்னு அவங்க சொல்ல வராங்க. ஹீரோ உடனே அதை பத்தி இனிமே என்ன பேச வேண்டியது இருக்கு, அதான் சொல்லிட்டீங்களே ரொமான்டிக் காமெடியில தான் அடுத்து நடிக்க போறீங்கன்னு, நான் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட இறங்கி வந்து இந்த ரோலுக்காக பேச வரேன், ஆனா நீங்க எப்படி எல்லா கேமராக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு நல்ல டாபிக் கிடைச்சிருக்கு, அடுத்த ஆர்டிகளுக்கு நல்ல டைட்டிலோட போட்டா நல்லா பிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு கோவம் வந்து அவர்கிட்டயும் கடுமையா பேசிடுறாரு. ஹீரோயின் நீங்க இதைத்தானே எதிர்பார்த்தீங்க, ஒரு கேன்சல் ஆன ஷோவும் ஒரு ஆர்டிகலும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த ரிப்போர்ட்டரை பார்க்க போறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் கூட போய் ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. ஹீரோ நான் இதை பத்தியே பேச வரலையே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் வீடு வரைக்கும் போயிட்டு சரி இனிமே அவ்வளவுதான் போல இருக்குன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் இவர் தூங்கிட்டு இருக்கும் போது இவரோட அசிஸ்டன்ட் ரைட்டர் வந்துட்டு எந்திரிங்க ரைட்டர் ஜி எந்திரிங்க, நீங்க ஒரு ஆர்டிகளை படிச்சே ஆகணும்னு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அந்த ஆர்டிகல்ல ஓஜியூன் ஹன்பிசோட நியூ டிராமால ஆக்ட் பண்ண போறா லீட் ரோல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்லை, அதை படிச்சோன்னே ஹீரோயினுக்கு அவர் கால் பண்றாரு. ஹீரோயின் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சோ வெளியில மீட் பண்ண முடியாது, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. உங்க ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு, நான் அந்த ரிப்போர்ட்டர்கிட்டயும் உங்க ஸ்கிரிப்டை பத்தி நிறையவே பேசினேன், உங்களை பத்தியும் நிறைய பெருமையா பேசியிருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோ நான் எதிர்பார்க்கல தான் நீ நடிப்பண்ணு, ஆனா நீ எதுக்கு என்னோட டிராமாவை போய் சூஸ் பண்ணணும், இவ்வளவு விஷயம் நடந்த பிறகுன்னு கேக்குறாரு. அதுல எல்லாம் இப்போ என்ன இருக்கு, இப்போ நம்ம ஒரு டீம், அதுதான் முக்கியம்னு சொல்றாங்க. ஹீரோ சரி ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, இன்னையிலேருந்து இந்த ஸ்டடி ரூமை மட்டும் எனக்கு வாடகைக்கு விடு, நான் இங்கேதான் எழுத முடியும்னு சொல்றாரு. ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாலும் அதுக்கப்புறம் சரி ஓகே உங்களுக்கு எப்போல்லாம் எழுத முடியலையோ அப்போ நீங்க இங்க வந்து எழுதிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அப்படி இல்லை 24 hours அப்படின்னு சொன்னோட இதெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. இது நான் எதுக்காக பண்றேன்னு நினைக்கிறேன், உனக்காக தான், இது என்னோட லாஸ்ட் டிராமா மாதிரி நான் ரைட் பண்ண போறேன், என்னோட ஃபுல் எனர்ஜி இதுல போட போறேன், உனக்காக தான் எல்லாமே, நீ இந்த ரோலை சூஸ் பண்ணி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்க, இதை நான் விடுவேன். ஹீரோயின் இது எல்லாமே கன்வின்ஸ் பண்ற மாதிரி இல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ ஓபனாவே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி
என்னால இந்த ரூம்ல மட்டும்தான் எழுத முடியும், வேற எங்கேயும் என்னால் எழுத முடியல, நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு ஹீரோயினு. இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்டோன்னா சரி ஓகே, ஆனால் எனக்கும் கண்டிஷன் இருக்குன்னு ஒரு பேப்பரில் எழுதி அக்ரிமெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை ரைட்டர்னு, நீங்கள் என்ன மாஸ்டர்னு தான் கூப்பிடணும்னு போட்டிருக்கு. நான் எதுக்கு மாஸ்டர்னு கூப்பிடணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணான்னா நோ ப்ராப்ளம், நான் கிழிச்சு போட்டுறேன் அக்ரிமெண்ட்னு சொல்லும்போது ஹீரோ இல்லை இல்லை வேணாம் கிழிச்சு போட்டுறாத, எனக்கு ஓகே தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எனக்கு கேட்கலையே திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்கன்னு கேட்டோன்னே இவர் மாஸ்டர் மாஸ்டர் போதுமா நல்லா கேட்டியான்னு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாரு. இவங்களும் சைன் போட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு டாம் அண்ட் ஜெரியும் ஒரே வீட்டில் தான் இருக்க போறாங்க. இதுக்கப்புறம் எப்படி காமெடியெல்லாம் இந்த டிராமா கொண்டு போயிருக்காங்க, இவர் உண்மையிலே சாக போறாரா, அந்த ஒயிட் சூட்ல வந்தவர் யாரா இருக்கும், எல்லாத்துக்குமே விடை நம்மளுக்கு அடுத்தடுத்த எபிசோட தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கலாம் கைஸ். நன்றி, வணக்கம், சரங்கையோ.